Hi friends, welcome to Thulir Kitchen. இன்னைக்கு வந்து ஒரு one day vlog தாங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு நாங்க காலையில இருந்து ஈவினிங் வரையிலும் என்னென்ன செஞ்சோம், எங்களுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கறத அந்த வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா காலையில மணி 7 ஆகுதுங்க. நான் வந்து 6 மணிக்கு தான் எழுந்தேன். எழுந்த உடனே கபசுர குடிநீர் போடலாம் அப்படினு சொல்லிட்டு செஞ்சோம். வீக்லி ஒரு 3 டைம்ஸ் போட்டுருவாங்க. டெய்லி குடிக்கிறது இல்ல, ஒரு வாரத்துல 2 நாள் 3 நாள் போட்டுருவோம். அந்த ரெண்டு நாள் எங்க தம்பியை குடிக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் போயிடும். இப்போ அவ என்னென்ன செய்யறான் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இப்போ பாருங்க அவ என்னென்ன அலும்பு பண்றான் அப்படினு சொல்லிட்டு அதை குடிக்கிறதுக்குள்ள எடுத்துக்கடி குடிச்சுதா அவனு குடி வேற வழி இல்ல. அண்ணன் போய் மட்டும் மட்டும் குடிச்சிரு. எவ்வளவு குடிச்சிருக்க காமி? அரை டம்ளர் போயிருக்கா? குடி மீதி குடி. ஐயோ குடிக்கணும், எடுத்து குடி. குடி சாமி ப்ளீஸ் குடி. சந்தூரு வேணாலும் கிடையாது, குடிச்சுட்டு ஆகணும். கெஞ்சு நாள் ஆகாது, கொஞ்ச நாள் ஆகாது. குடி குடிமா, இப்போ நாங்களும் தான் குடிக்க போகிறோம். அம்மா வந்து எடுத்து குடிக்க போகிறேன். எப்படி குடிச்சேன்? ஐயோ அப்பா எப்படி குடிச்சேன் நானு? குடி அந்த மாதிரி எப்படி நாங்கள் டம்ளர் முடிச்சுமா இல்லையா? பாரு எங்க டம்ளர் பாரு, ஓன் டம்ளர் காமி. குடி குடி செந்தூரு, நீ அடி வாங்க வைப்பேன் குடிக்கணும். எடுத்து குடி குடி. ராம நினச்சக்கிற தரேன். முடக்க மாதிரி எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சா தான் தருவ ஸ்பூனில். ஆ எல்லாத்தையும் குடி, முடக்க மட்டும் அப்படியே அடிச்சிடணும். கண்ணை மூடி அடி. அன்னைக்கு பாவக்காய் ஜூஸ் எப்படி குடிச்சு அது மாதிரி குடிச்சிரு. இங்கே அடி வாங்கி எவ்வளோ எடுத்து குடிட்டேன். ஆள் குடிச்சு குடிந்தா ஜாமா சார் நினச்சக்கிற தரேன். இவ்வளோ நினச்சக்கிறேன் குடி. தலையை சொல்லியாத குடி. டேஸ்ட் பார்க்க தண்ணி பாவக்காய் ஜூஸ் அன்னைக்கு எப்படி குடிச்சேன். ஏய் இந்தா அப்படியே குடிச்சிரு. பாவக்காய் ஜூஸ் அன்னி குடிச்சு அது மாதிரி குடிச்சிரு. குடிச்சிரு. எல்லாரும் சூப்பில் குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து வந்து குழம்பு வச்சிட்ருக்கோம். நான் வந்து சூப் வைக்கும்போதே நான் பருப்பு போட்டுட்டேங்க. பருப்பு முருங்கைக்கீரையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் வெண்ணெய் இருக்குது, நெய் உருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை கொண்டு வந்திருந்தேன். கொஞ்சம் அதிகமாகவே கொண்டு வந்திருந்தேங்க பருப்புக்குள்ளே போடலான்ட்டு. இப்போ இந்த வெண்டைக்காயை தான் நான் பொரியல் பண்ணணும். நெய் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ பருப்பு வெந்துருச்சு. சூப் எடுத்துக்கிட்டு சாப்பாடு வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி பண்ணி வச்சாச்சு, பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. தம்பிக்கு வந்து 9 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருங்க, அதுக்காக நான் சமையல் ரெடி பண்ணிட்டேன். காலையில் 7 மணிக்கு சூப் குடித்தாங்க, 7:30 ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மணி 8:30, 1 hour கேப் விட்டு இப்போ சாப்பாடு கொடுக்கணும். அவனுக்கு நெய்னா ரொம்ப பிடிக்குங்க. இப்போ எப்போவுமே எந்த குழம்பு வச்சாலும் அதில் நெய் ஊற்றணும். கிளாஸ் வந்து 1 hour நடக்கும், அதனால் இப்போ சாப்பாடு கொடுத்து அவனை கிளாஸில் உட்கார வைக்கணும். பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா 9:30 ஸ்டார்ட் ஆயிரும் கிளாஸ். அவங்களுக்கு கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அந்த டைமில் நான் என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மதியானமாக தான் தோட்டம் வந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் பருப்பு உடச்சி போட்டிருக்குறேங்க. தேங்காய் உடச்சி போட்டிருக்கோம், அதில் பருப்பு எடுத்து எண்ணெய் ஆட்டணும். அதுக்காகத்தான் சப்போட்டா மரத்தடியில் நாங்கள் தேங்காய் எடுத்துகிட்ருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா கிளி வந்து கோழிக்கு எரை போட்டிருந்தோம், அது கோழியெல்லாம் துரத்தி விட்டுட்டு அது எரை பொறுக்கிட்டு இருக்கு. அதை தான் உங்ககிட்ட இப்போ காமிச்சேன். இப்போ வந்து செந்தூர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நாங்கள்லாம் தேங்காயில் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பக்கத்து தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ கூட இருந்தவர் வந்து எங்கள் பக்கத்து தோட்டத்தப்பா, அவர் தான் இப்போ எனக்கு வாழைக்கண் எடுத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. எங்களது வாழை மரம் நிறைய இருந்ததுங்க, இப்போல்லாம் அழிஞ்சிருச்சு. அதனால் இப்போ பக்கத்தில் எங்கள் தோட்டத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி வரணும். இப்போ வாழைக்கண் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து செவ்வாழைக்கண்ணும் நேந்திரங்கன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறவர் சொல்லியிருந்தார். அப்புறம் அவர் ஃபோனில் காட்டு கரெக்டாக பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே எடுக்க போயிட்டுருக்கோம். நாங்கள் போய் எடுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ம் சரிங்க செந்தூர் பார்த்துப்போ.
இது தாங்க நேந்திர வாழை மரம், தார் போட்டிருக்குது பாருங்கள். நேந்திரம் பழம் வந்து இப்படித்தான் இருக்கும். பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வராதுங்க, கொஞ்சம் குச்சி குச்சியாக நீளமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, உங்களுக்கு தாரை பார்க்கும்போதே தெரியும். இந்த பழம் வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம நேந்திரம் பழம் சிப்ஸ் போடுறோமல்லவா, அது இதில் தான். இப்போ வந்து கண்ணி எடுக்கலாம். ஓ, அவ்வளோதாங்களா? அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அதே முளைச்சிக்கா? அதான் ஆ, முளைச்சிக்குது, அடியில் அப்படியே வேர் பிடிச்சிக்குது. இது அதை விட்டுற மாதிரி எடுப்பா, எடுக்கலாம். நாலஞ்சு இருக்குது. ஒரு குத்து வாங்கிக்கிட்டு சரி. தெரியல, இரு, வெயிலுக்கு அதுக்கும் எதுதா அப்படி இருக்கனால தெரியல. இங்க இருந்து காமிச்சா தெரியும் கலர். பழம் சின்ன சின்ன சீப்பாக இருக்குது. ஊசி போட்டால் அந்த இது வச்சான்னு வரும். இது இயற்கையாக விளையாடுறது தானே. இதானதுக்கப்புறம் காசுக்கு கொடுப்பாருங்களா பழம்? இப்போ லோக்கலில் காசுக்கு கொடுப்பாரான்னு கேட்டேன். அதான் ஒரு தாரை வாங்கினா கொடுப்பாரா? சரி, அப்போ வேணா வாங்கிக்கலாம். அப்புறம் நீங்கள் அது தார் வெட்டும்போது சொல்லுங்கள், எங்களுக்கு ஒரு தார் நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆ, அது அடடா, வேர் எல்லாம் போச்சா? ரொம்ப ஆழம் இருக்க மாட்டேங்குது, ஆழம் இருக்குது. மேலால் எடுத்தோம்னா இதாயிரு மாட்டேங்குது. இல்லைன்னா கொஞ்சம் பறிச்சு விட்டு எடுப்போம்மாங்கண்ணா. அதான் அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் மேலால் இருக்குது. ரெண்டு குத்து குத்துனா ஈஸியாக தூக்கிடலாம். இது ரொம்ப ஆழ போயிட்டே வரமாட்டேருக்குது, கீழ இருந்ததே வரமாட்டேருக்குது. நீங்க அப்புறம் இது பண்றது, நாங்க அப்புறம் வளர்த்துறதுக்கு நீங்க சும்மா வெட்டி போடுறீங்க. நம்ம கொண்டு போய் வளர்த்தணும்ல தங்கா. இது வந்து செவ்வாழை முடிச்சிடுங்க, செவ்வாழை அது. ஆமாமா, செவ்வாழை கண்ணு, இது செவ்வாழை கண்ணா? ஆமாமா.
நான் ரெண்டு குத்தி பார்க்கட்டாங்கன்னா கை எறியுதுங்களா? எங்கனாலே ஆகல இன்னால ஆகுமாங்கிறீங்களா? அது வேணும் உண்மைதான். என்னமோ குச்சித்த நேரம் குத்தினா அந்த கை எச்சல் கொஞ்சம் தான் இருக்கும்ல. பக்கத்து தோட்ட தப்பா தாங்க வாழைக்கண்ணை எடுத்து கொடுத்துட்ருக்காரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க இந்த வாழைக்கண்ணை எடுத்தார். இந்த செவ்வாழைக்கண்ணை எடுக்கவே முடியல, அதனால் நானும் கொஞ்சம் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். என்னால் ஒரு கொஞ்சம் கூட அதை நகர்த்த முடியல. அப்புறம் மறுபடியும் அவர் அப்பா தான் எடுத்து கொடுத்தாரு. அவர் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாருங்க. என்ன உதவி கேட்டாலும் உடனே வந்து செஞ்சு கொடுப்பாரு. இல்லை செய்ய முடியாதுன்னா என்றைக்குமே சொல்ல மாட்டார். எதாக இருந்தாலும் வந்து உடனே சரி செஞ்சு கொடுக்குறேன்னு வந்து செஞ்சு கொடுப்பார். எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். இந்த வீடியோவிலேருந்து நான் நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேங்க. நாங்கள் இயற்கையாக எப்படி பேசுவோமோ அப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.